இப்போ பீஃப் 65 பண்ண போகிறோம். பீஃபை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் தேவையான அளவு, கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், தயிர் 2 ஸ்பூன், இப்போ தேவையான மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவைன்னா நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பீஃப் 65. இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.